பால் விலை உயர்வும் மின்கட்டண உயர்வும் மக்களை வதைக்கும் செயல் என்று நடிகை குஷ்பு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அடையாறில் பால் விலை உயர்வு மின்கட்டண உயர்வை கண்டித்து தமிழக பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் நடிகை குஷ்பு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த குஷ்பு, பெண்களை இழிவுபடுத்தும் கட்சியாக திமுக இருப்பதால் தாம் அந்த கட்சியிலிருந்து வெளியேறியதாக கூறினார். மழைநீர் வடிகால் பணிகளை அரசு முறையாக செயல்படவில்லை என்றும் குஷ்பு குற்றம் சாட்டினார். பால் விலை உயர்வும் மின்கட்டண உயர்வும் மக்களை வதைக்கும் செயல் என்றும் குஷ்பு கண்டனம் தெரிவித்தார். அப்படி இருக்கும்போது நீங்க பெண்கள் பத்தி நீங்க யோசிக்க வாங்கி கொடுக்குறீங்கிறீங்க. இன்னொருத்தர் மந்திரி பாத்தீங்கன்னா பெண்கள் பத்தி அவ்வளவு பேசுறாங்க, பண்ணிட்டு போட்டுங்கிறாங்க. என்ன பத்தி அவ்வளவு கேவலமா பேசுறாங்க? ஏன் இதே வந்து திமுக இருக்கிறவங்க யாராவது ஒரு வார்த்தை பேசி பார்த்து சொல்லுங்க. அரவால் எடுத்துக்க வந்துருவாங்க வெட்டுறதுக்கு, அது எப்படி நீங்க பேசலாம்? ரோட்ல உட்காந்துருவாங்க தோஷம் போடுறதுக்கு. என் மந்திரி பண்ணது, என் கட்சியில இருக்கிறவங்க பண்ணது தப்பு. கட்சி சார்பாக ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு கட்சியின் தலைவராக நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு ஒரு வார்த்தை வந்துதான் வராது. ஏன்னா பொதுமக்கள் பத்தி அக்கறை இல்லை. இப்படிதான் பெண்களை இழிவுபடுத்துறது, இப்படிதான் மக்கள் வந்து அவதியில விடுறது, இப்படிதான் பால்வல மீன் கட்டுறது எல்லாமே உயர்த்தி மக்கள் கஷ்டப்படணும். அவங்க சம்பாதிப்பாங்க, மீதி மக்கள் வந்து கஷ்டப்படுத்தணும். அப்படிதான் அவங்க வந்து இதான் திராவிட மாடலா? யார் காதல பூசிட்டு